ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ இதில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் வந்து மிஸ்டேக் ஆகிருந்துச்சுனா எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணுறது. வித்தின் 15 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு நிறைய பேர் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு பெருசெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ப்ரோ என்னுடைய குழந்தைக்கு வந்து நேம் வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் வந்துருச்சு பட் என்னுடைய குழந்தையோட பேர் வந்து அதை வந்து பிரிண்ட் ஆகலை, அதுக்கு நான் என்ன பண்ணணும், நம்மளே வந்து கையில் வந்து எழுதிக்கிறலாமா பெனில் அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து அப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் செல்லாமல் போயிடும். இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் வந்து கரெக்ஷன் பண்ணலாம், அப்படி பிரிண்ட் ஆகலை அப்படின்னு நேம்னா எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனாக நபல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க, அன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் என்னென்னலாம் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம், அதாவது கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து சேஞ்சஸ் கிடையாது. சேஞ்சஸ் மீன்ஸ் வந்து உங்களுடைய பேரை வந்து வேறு பேரை வந்து மாற்றுறது தான் சேஞ்சஸ்ஸு. நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் குழந்தைகளோட பேர் வந்து நேம் மிஸ்டேக், அதாவது ஒரு சில ஸ்பெல்லிங், இப்போ ஏ இருக்கிற இடத்துல எம் இருக்கலாம், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை அப்பாவுடைய இன்சியல், அதாவது குழந்தையோட இன்சியல் வந்து ஃபர்ஸ்ட்டில் மாறி இருக்கலாம், அப்படி இல்லைனா டேட் ஆஃப் பர்த் வந்து மாறி இருக்கலாம், அப்படி இல்லைனா ஜெண்டர் மாறி இருக்கலாம். இந்த மாதிரி மாறி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அம்மா பேர் அப்பா பேர் வந்து மிஸ்டேக் இருந்தால் கரெக்ஷன் பண்ணலாம். மற்றபடி நேம் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், அப்படி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா நிறையா வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோஸே போட்டிருக்கேன், பர்த் சர்டிஃபிகேட் வந்து நேம் வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ லிங்க் கூட வீடியோ கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை கூட பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய நேம் வந்து திருத்தம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய மாவட்டம் வந்து நகராட்சியாக மாநகராட்சியான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் எங்கே போனீங்க, எங்கே போய் வாங்கினீங்களோ அங்கேயே தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் வந்து என்னால் கொடுக்க முடியல, ஏன்னா வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து கிடைக்கல. ஓகே, வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்காக ரெடி பண்ணி தரேன். இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறையா அப்டேட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, இந்த டாக்குமெண்ட், அதாவது இந்த ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேயே இருக்கும், அதாவது மாநகராட்சியில் இருந்தால் மாநகராட்சியில் இருக்கும், நகராட்சியில் இருந்தால் நகராட்சியில் இருக்கும். போயிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா, பர்த் சர்டிஃபிகேட் போயில் எடுத்துருப்போங்க. இந்த மாதிரி குழந்தையோட பர்த் நேம் வந்து மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே இந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. இதில் வந்து என்ன ஃபில் பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேட்டில் உள்ளது ஆஸ் பெர் ரெக்கார்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்ய வேண்டியவை அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் வந்து 7 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து 7 தயவுசெய்து ஃபில் பண்ணக்கூடாது. இப்போ குழந்தையோட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனுஷ்கான் இருக்குன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுங்க. வந்து ஃபஸ்ட்டு லெட்டரில் ஃபஸ்ட்டு காலமில் எழுதணும். ரெண்டாவது இதில் வந்து திருத்தம் செய்ய வேண்டியவை, ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் வந்து இப்போ எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேர் இருக்கும்ல, அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிற வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து என்ன பேர் இருக்கோ அதே தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனம் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் இது கொடுக்க தேவையில்லை. இனம் வந்து தப்பாக இருந்தால் மட்டும் வந்து கொடுங்க, மற்றபடி எதுவுமே கொடுக்க வேண்டாம். 7 வந்து தயவுசெய்து யாரும் ஃபில் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட வேண்டிய ஆவணம் வந்து கேட்பாங்க, அதாவது குழந்தைகள் வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டிங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். அப்படி இன்னும் குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலில் எனக்கு இது சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் எந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிறந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு லெட்டர் எழுதிட்டு வரணும், குழந்தைக்கு இந்த மாதிரி பேர் வந்து சேஞ்சஸ் இது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வந்தால் தான் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. இடம் நாள் போட்டு தங்கள் அன்புன்னு சொல்லிட்டு கைப்பை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நகராட்சினா நகராட்சி, மாநகராட்சினா மாநகராட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெசிப்ட் கொடுத்து நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு காப்பினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 வந்து கிடைக்கும், உங்களுக்கு இது கொடுக்கணும். உங்களுக்கு 2-3 காப்பி வேணும்னா நீங்கள் வந்து பே பண்ணி முடிச்சுட்டு அடிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி முடிச்சிட்டிங்க, அடிஷ்னலாக எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா காப்பி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அடிஷ்னலாக அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையே பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மூலமா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது, ஏன்னா திருத்தம் செய்யப்பட்ட அந்த காப்பி வந்து பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 15 டேஸ், அதாவது 15 நாளைக்குள்ளே நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலயமா சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் திருத்தத்துக்கான ப்ராசஸ் ப்ரொசீஜர் தான். இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, அதாவது என்னுடைய குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிட்டேன், நேம் வந்து பிரிண்ட் ஆகாமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ப்ராசஸர் வந்து எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஹாஸ்பிட்டலேருந்து குழந்தை வந்து பிறந்துச்சோ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம், பிரிண்ட் வந்து வரல, நேம் வந்து பிரிண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று வாங்கணும் டாக்டர்கிட்ட. அந்த லெட்டரை கொண்டு போய் மாநகராட்சினா மாநகராட்சி, நகராட்சினா நகராட்சி, அங்கே போயிட்டு இந்த ஃபார்ம், இதே சேம் ப்ராசஸ் தான், இந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நேம் வந்து ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வித்தின் 15 டேஸ், அதே சேம் ப்ராசஸ் தான், 15 நாளைக்குள்ள அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க வித்து நேம் பிரிண்டரோட. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். இது போல ஒரு புத்தம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.